இன்றைக்கு ஒரு ஊரிலே நாம் திருவிழாவை நடத்தினால் அந்த திருவிழாவை 10 நாள் திருவிழா என்று சொல்வோம். 10வது நாள் திருவிழா நிறைவு விழா திருவிழாவாக நடப்பது வழக்கம். அதான் கிராமத்தில் இப்போ 15 நாள் 16 நாள் 17 நாள்லாம் மண்டபப்படி போயிட்டு இருந்தாலும் கூட திருவிழா 10 நாட்களிலே முடிந்து விடுவதால் எங்கேயுமே வழக்கம். அதிலே 10வது நாள் நிறைவு நாள் விழாவாக இந்த நாளை வைத்து அதிலே எங்களையெல்லாம் அழைத்திருக்கின்ற நம்முடைய கம்பன் கழகத்தைச் சேர்ந்த அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே நான் மீண்டும் ஒரு முறை நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கம்ப ராமாயணத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தோமையானால் அதை உற்றுநோக்கி உள்நோக்கி சமுதாய கண்ணோட்டத்தோடு பார்த்தால் அங்கே நமக்கு தெரிவது சமத்துவம், சமூக நீதி, எல்லோருக்கும் எல்லாம் நாம் அனைவரும் அண்ணன் தம்பிகள், நமக்குள் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. இதாங்க கம்ப ராமாயணம். இதைத்தானே நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி என்றார். ஆக கம்ப ராமாயணம் சொல்லுவது திராவிட மாடல் ஆட்சியைத்தான் சொல்கிறது என்பதற்காக இதை நான் சொல்கிறேன். மற்றவர்கள் யாரும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். ஏன் இதை இன்னொன்று காரணமாகவும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மகாவிஷ்ணு பல அவதாரங்களை எடுத்திருக்கிறார். அதிலே பரசுராமராக எடுத்திருக்கிறார், பலராமராக எடுத்திருக்கிறார், கிருஷ்ணராக எடுத்திருக்கிறார், ராமராக அவதாரம் எடுத்திருக்கிறார். இதெல்லாம் இதிகாசம். அப்படி எடுத்த எல்லா அவதாரத்திலும் மனித அவதாரங்களில் அவர் எடுத்துக்கொண்ட முக்கியமான அவதாரம் ராம அவதாரம். காரணம், பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு காவியமாக ராம காவியம் உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் அது மக்களுக்கு எந்தெந்த அளவில் ஒவ்வொரு நிலையிலும் என்ன கருத்துக்கள் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட காவியம். அது நடந்துட்டாலும் நடக்காமல் இருக்கலாம், அதை பற்றியெல்லாம் அல்ல. நல்ல கருத்துக்கள் நமக்கு செல்ல வேண்டும், நல்ல கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ராமன் எந்த குலத்திலே பிறந்தான் என்று பார்ப்பது கிடையாது. ராமன் அனைவருக்கும் பொதுவானவனாக இருந்தான் என்றுதான் நாம் பார்க்கின்றோம். எனவேதான் இன்றைக்கு எடுத்துக்கொண்டவையானால் முகனோடு ஐவரானோம் முன்பு, பின் குன்று கூ சூழ்வான் மகனோடு அறுவரானோம், எம்முடை அன்பின் வந்த அகன் அமர் காதல் ஐய இன்னொடு எழுவரானோம், புகழ் அருண் காலம் தந்து புதல்வரால் பொழிந்தான் நந்தை என்று வீரனோடு இணைந்த போது சொல்கிறார். புகனோடு சேர்ந்து நாங்கள் சகோதரர்கள் ஐவரானோம். இது முன்பு நிகழ்ந்தது. அதன்பின் வேறு மலையை சுற்றி வரும் சூரியனது மகனான சுக்கிரீவனோடு சகோதரர் 6 பேர் ஆனோம். எங்களிடம் அன்பு கொண்டு வந்த உள்ளத்தில் அன்பு நிறைய உடையவனே, உன்னுடன் சேர்ந்து சகோதரர்கள் 7 பேர் ஆகிடும். எவரும் புதற்கரிய கானக வாழ்வை எனக்கு தந்து உனது தந்தையாகிய தசரதன் புதவர்களால் நிறைவு பெற்று விட்டார். தசரதன் உங்களால் நிறைவு பெற்று விட்டான், உனது தந்தை தசரதன் நிறைவு பெற்று விட்டார். தசரதனுடைய மகனாகத்தான் விபீஷணனையும் புகனையும் சுக்கிரீவனையும் ராமன் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அங்கே ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயம் எதிர்காலத்திலே உருவாக வேண்டும், இருக்க வேண்டும் என்கின்ற உன்னத லட்சியத்தோடு உருவாக்கப்பட்ட காவியம்தான் ராம காவியம் கம்ப ராமாயணம் என்பதை நாம் இங்கே மனதிலே வைத்துக் கொண்டாக வேண்டும். எனவே இது ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும். பாதி பேருக்கு இருந்தால் அதில் இருக்கக்கூடிய பல நல்ல கருத்துக்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும், போற்றப்பட வேண்டும். எனவே அந்த வித்தியாசமாக நாங்கள் ஒரு கண்ணோட்டத்தை பார்க்கிற பொழுதுதான் இது எங்களுடைய திராவிட மாடலுக்கு பொருத்தமான ஒன்றாக இருக்கின்ற காரணத்தாலே தான் ராமனை இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியினுடைய முன்னோடியாக இன்றைக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். தந்தை பெரியாருக்கு முன்னால், பேரறிஞர் அண்ணாவுக்கு முன்னால், டாக்டர் அம்பேத்கருக்கு முன்னால், தலைவர் கலைஞருக்கு முன்னால், இன்று நம்முடைய தலைவர் தளபதிக்கு முன்னால் இந்த திராவிட மாடல் ஆட்சியை முன்னெடுத்து சென்றிருக்கின்ற சமூக நீதியினுடைய காவலர், சமத்துவம், சமூக நீதி இவற்றை எல்லாம் போதித்த உலகத்துக்கு எடுத்து சொன்னவன், எல்லோரும் சமம் என்று சொன்ன ஒரே நாயகன் ராமன். எனவே இதை யாரும் மறுக்க முடியாது, யாருக்கும் மறுப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு கம்பனுடைய புகழை இன்றைக்கு 10 நாட்கள் பெரும் திருவிழாவாக நாம் புதுக்கோட்டை நகரத்திலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு பூரா கம்பன் கழகம் மிகச் சிறப்பாக ஜூலை மாதத்திலே கம்பனுடைய விழாவை இன்றைக்கு சிறு குறு நகரங்களிலிருந்து மாநகராட்சி வரை இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிற காட்சியை காண்கிறோம் என்று சொன்னால் அந்த கம்ப ராமாயணத்தின் மீது உள்ள நாட்டம் அந்த வரிகளிலே இருக்க மீட்கப்பட்டது. அதை போல் நம்ம பார்த்தோம்னால் நம்முடைய வீடுகளில் புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ராமாயணம் படிப்பாங்க. அதில் வந்து சீதை ராமனுடைய பிறப்பிலிருந்து
நம்முடைய பட்டாபிஷேகம் வரைக்குமே படிப்பாங்க. அதுலேயும் நான் உட்கார்ந்து கேட்கின்ற பொழுது இந்த கண்ணோட்டம் தான் வருகிறது. எல்லோரையும் சகோதரனாக எண்ணி அந்த ராமனை வணங்குகிறேன் என்று சொல்லி வணங்கி வாய்ப்புக்கு